இருப்பது அந்தபுரம், ட்ரெயின் எல்லாம் வந்து நிக்கிறது விழுப்புரம், சினிமாவை கலக்கினது சுப்பிரமணியபுரம், இப்ப உங்களை வயிறு குழுங்க குழுங்க சிரிக்க வைக்க வந்திருக்கிறது காமெடிபுரம். நாங்க கலக்குவோம்ல. இப்ப நம்ம ஷோக்கு ஜட்ஜஸா வந்திருக்கிறவங்க மாரின் சார் அண்ட் மனோகர் சார். பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜி, நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. காலையில இந்த ப்ரோகிராமுக்கு ஜட்ஜா வாடானா, ஜட்ஜி டிரஸ் வாடகைக்கு போட்டு எடுத்துட்டு வந்துட்டான். நான் தான் கோர்ட்டுக்கு போனோம் உன்னை கொலை பண்ணிட்டு. பேசாம இரு. காலையில பெட்ரோல் பங்க்ல கார்ல உட்காந்து போன்லயே பேசிட்டு இருந்தான். அந்த பொண்ணு வந்து, சார் பெட்ரோல் பங்க்ல போன் எல்லாம் பேசாத சார், ஒன்னு டக்குன்னு கட் பண்ணிட்டாப்புல. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு பார்த்தா உடனே ஒரு அஞ்சாறு போனு, ஏமா நான் பெட்ரோல் பங்க்ல இருக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு போன் பண்ணாத. ஏ மச்சான், நான் பெட்ரோல் பங்க்ல இருக்கிறேன், எனக்கு போன் பண்ணாதன்னு சொல்லி ஒரே தொல்லை. பச்சி போன் பண்ணலையே. ஐயோ, இப்ப ரெண்டு கையும் இன்சூரன்ஸ் பண்ணிட்டுக்கிறான். அதை மட்டும் புடிச்சு ஒஸ்டன் வச்சுங்க, அதோட உக்காந்துருவான். நிறைய பேர் இதெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்கல்ல. ஏ கம்முனர், பேசாம இரு, ப்ரோகிராம் இது, புரியுதா? அடுத்து என்னமா பண்ணனாங்க? போய் உட்காருங்க சார். ஓகே சார். இங்க இல்ல, உங்களுக்காக சீட் அங்க போட்டு வச்சிருக்கோம். அவனுக்கு இலை போட்டு சாப்பாடு போடணும். ஏப்பா ஜட்ஜி நாங்கள சுத்தி இல்லையா? உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? ப்ரோகிராமுக்கு போலாமா? வேணாவா? நாங்க கலக்குவோம் இல்ல. சார் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், அவங்க மம்மின்னு கூப்பிட்டது அவங்க மம்மியே இல்ல, நாங்க பண்ண போற கான்செப்ட சொன்னாங்க. ஓ சார், ஒரே நிமிஷம் ஏங்க, இப்படி மம்மின்னு சொல்லிட்டு நீங்க நின்று நாங்க டம்மி ஆயிடுவோம். தயவு செய்து பிரேம் விட்டு கொஞ்சம் போறீங்களா? கலக்குங்க. இவங்க மூணு பேர் வந்திருக்காங்களே, என்ன பண்ண போறாங்க? உன்ன கோல பண்ண போறாங்க. கரெக்டா சொன்னீங்க சார், நானே பண்ணிருப்பேன். கலக்குங்க, கலக்குங்க. நன்றி சார். சார் என்ன கான்செப்ட்னா, மம்மின்னு ஒரு பேய் படம் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த பயங்கரமான பேய் படத்தை தமிழில் டப்பிங் பண்ணி காமெடியா பண்ண போறோம். போலாமா சார்? கலக்குங்க, கலக்குங்க. டம்மி ப்ரொடக்ஷன் பெருமையுடன் வழங்கும் மம்மி தமிழில் ஆத்தா கோமா திரும்பி பார்த்தா பார்ட் 3. இன் 1975 அம்ன புத்ரா, ஏன் சும்மா நிக்கிற கத்ர? தளபதியின் மனைவி அனாக்சனாமோனும் அந்த முட்டையும் புதருக்குள் செல்கிறார்கள். இதை தளபதியிடம் சொல்ல வேண்டும். வணக்கம் தளபதி. படையப்பா. பாஷா. வீரா. பொத்து. தொடனி பொத்து. வந்த விஷயம் என்ன காவலாளியே? தங்கள் மனைவி அனாக்சனாமோனை நான் பார்த்தேன். அவள் மென்மையானவள், அவள் ஒரு கற்புக்கரசி. இத்து போன புழுங்கலச்சி. என்ன சொல்கிறாய்? யோ, அந்த மொட்டை அனாக்சனாமோனும் புதருக்குள் செல்வதை கண்ணால பார்த்தேன். என்ன புதருக்குள்ளா? நேற்றுதானே பம்ப் செட் அடியில் பார்த்தேன். மானங்கட்ட பையன். என்ன சொன்னாய்? ஒண்ணும் இல்ல. டேய் யாராவது, டேய் அந்த மொட்டையை பிடிங்க, அந்த பெட்டிக்குள்ள அடிங்க. டேய் வாடாங்க, நீயே ஒழுங்கா அந்த சவ பெட்டிக்குள்ள போயிடு. போக மாட்டேன். போட. போக மாட்டேன். ஒழுங்கா நீயே உட்காரு. தளபதி சொல்லு. போறத போடுறீங்க, கொஞ்சம் ஏசி போட்டியா பார்த்து போடுங்க. டேய் ஏசி போட்டியா கம்மி போட்ட. வாட போட. திரும்பி நான் வருவேன். நேரா வந்தாலும் மூஞ்ச பார்க்க முடியல, திரும்பி வேற வரியா? போடடி போட. 50 வருடங்களுக்கு பிறகு. வாங்க மிஸ்டர் அண்ட் கனல் ஜிம்மி, நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு போக போற இடம் மிகவும் பழமை வாய்ந்த இடம். அந்த இடத்தோட பேரு அம்னபுத்ரா. அங்கதான் மம்மி இருக்கு. அடா பாவி, பெத்த தாய் அங்க தவிக்க விட்டு இந்த ஏசி ரூம்ல இருக்கிய, நல்லவனா நீ? யோ, அது என்ன பெத்த மம்மி இல்ல, பல வருஷமான சத்த மம்மி. சாரி பாஸ், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். சரி, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. பாஸ் பெஸ்ட். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அந்த இடத்துக்கு நீங்க வரலையா? கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எப்படி எஸ்கேப் வரான் பத்தியா? சரி, ரெண்டு பேருக்கு அப்படியே உட்காருங்க. ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? பாஸ், ஒரே பயங்கரமா குளிருது. அந்த பஞ்சத்தை காதல வச்சுக்கோ. அங்க போனா மம்மி சாவு வச்ச மூங்கல பஞ்சு வச்சிடும். ரொம்ப நக்கலியா உனக்கு. நாம தரையிறங்க போறோம். பாஸ் சொல்லு. இங்க ஒரே பிரமிடா இருக்குது, இதெல்லாம் யார் கட்டுனது? பிரமிட் நடராஜன் கட்டினது. அப்படியா? கம்மனு வாட. இங்க எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு. இந்த வாயில சுருட்டு. தேங்க்யூ. ஏய், பொது இடத்துல சிகரெட் பிடிக்கிறாரு, ஃபைன் போட்டுருவாங்க, தெரியல உனக்கு? ஒரே இருட்டாகுது. டாச் அடி. கீழே தான் படிக்கிறேன்.
இங்க ஒரு சவப்பட்டி இருக்கு, அதை தறக்கக்கூடிய சாவி என்கிட்ட இருக்கு. ஏடா தருத்துமையா சவுண்ட் வருது, பயத்துல வைத்த கலங்குறியா? சிங்கம் பிடிச்சவன் நீங்க, உயிரோட அவனை போட்டதை சொல்ல முயற்சி பண்ணிருக்கான். நான் அதை படிக்கிறேன். சரக்கு அடிப்பணி ராவா, யார் பண்ணி? மற்ற ஜாடிகள் மாங்காய் ஊருக்கா போட்டு வச்சுக்கிறேன். உன்னை நான் கொல்ல போகிறேன். மம்மி வந்துருச்சு. ஹலோ கண்ட்ரோல் ரூம், ஹலோ கண்ட்ரோல் ரூம். யாரும் இல்லடா, மணலு கொண்ட பூமி பூமி, அங்கு வாழும் இந்த சாமி சாமி. துப்பாக்கி இருந்தா என்ன சுட்டு சாகடிச்சிடு. இது மாதிரி பாட்டு எல்லாம் பாடி என்ன சாகடிக்காத. எப்படி எஸ்கா போன பத்தியா? வெரி குட், போடுங்க எஸ்கா. நன்றி 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 சார். சேகரே சொல்லுங்க சார், கான்செப்ட் சூப்பர். ஐயோ தேங்க்யூ சார். நாகராஜி சீக்கிரம் ஃபீல்டுக்கு வாங்க ராஜி. லாரன்ஸே நல்ல ரெஸ்பான்ஸ் ஆகா பின்னிட்டீங்க. உண்மையிலேயே வந்து ஒரு பேய் படம்னா பயப்படுவாங்க, அதை அப்படியே உல்டா பண்ணி அதை சிரிக்க வச்சுங்க பார்த்தீங்களா, சூப்பர். இதோ பக்கத்துலேயும் ஒரு பேய் உக்காந்திங்கது. ஆமாம், அதை பார்த்தோம், பல பேர் சிரிச்சுன்னு இருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணீங்க, எக்ஸலண்டாக இருந்தது, சூப்பர் சார். சார் எதுவுமே சொல்லியே சார். கான்செப்ட்னா சார் சார் நேத்துக்கு நேத்துக்கு வேணா சார், நான் கிளம்புறேன். அதான் தயவு செஞ்சு தேவையில்லாமல் கேட்டோம் சார். போங்கப்பா. வடிவேல் பாலாஜி. வடிவேல் பாலாஜா? அட அட அட, சத்து வர வர, கூட கூட ஆ டா ஏ டா ஏ அப்டா ஏ. ஐயா 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 ஐயா, ஓகே ஓகே ஓகே. பகைட்ட கட் பண்ணி அசத்து வச்சிருக்காங்க போல இருக்கு. சூப்பரியா. வணக்கம் சார். சூப்பர் சூப்பர் பாலாஜி, சூப்பர் பாலாஜி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த காவடி புறத்துக்கு வந்திருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் இந்த ஸ்னேக் பாபோட மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு, உங்களுக்கும் தான் எனக்கும். இப்ப இந்த துண்டை தூக்கி உங்க மேல போடுவேன். இந்த துண்டு யார் மேல விழுதோ அவங்கள என் கட்சியில இலவசமா கோப்பா சேவா சேர்த்துக்கிறேன். அதாவது கொள்கை பரப்பு செயலாளர். ஓகே என்ன நீ பாக்குற
என்னடா இவன் கட்சி கட்சின்னு சொல்றானே, கட்சிக்கு எதுவும் பேர் இல்லையான்னு தானே சொல்றேன். எல்லாரும் ஒரு முறை ஜோரா கை தட்டுங்க. எதுக்கா? ஒரு நிமிஷம். இதுக்கு தான் நான் எனக்கு நானே துண்டு போட்டுக்கிறேன்னு சொன்னா யாராச்சும் ஒருத்தர் கை தட்டுவீங்களா? தட்ட மாட்டீங்க. அதனால தான் உங்களை முன்னாடி கையை தட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் துண்டை போட்டேன். இது துண்டு எதுக்குன்னா, நான் பல கட்சிகளில் இருந்தேன். அந்த கட்சிக்காரங்க பூரா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடைசியில் எனக்கு என் தலையில் துண்டை போட்டுட்டு அவங்க எஸ்கப் ஆகிட்டாங்க. அதனால நான் யாரையுமே நம்பாம தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தேன். அந்த கட்சியை 15 வருஷமாக கட்டி காப்பாற்றிட்டு வரேன். 15 வருஷமா அந்த கட்சியில நான் ஒருத்தன் தான் இருக்கிறதுங்கிறதெல்லாம் வேற விஷயம், வேற விஷயம். என்னடா இவன் கட்சி கட்சின்னு சொல்றானே, கட்சிக்கு எதுவும் பேர் இல்லையான்னு கேட்குறீங்க. என் கட்சியோட பேர் கேட்டுக்கிறது உங்களுக்கெல்லாம் அவ்வளவு ஆர்வத்தில் இருக்கீங்க. ஐயோ ஐயோ சொல்றேன், என் கட்சியோட பேரு கே கே கே, அதாவது கூறுகட்ட குக்கர். என்னது இந்த பேர் எப்படி வந்துச்சா சொல்றேன். ஒரு நாள் கவர்னர் நம்ம ஊருக்கு வரும்பொழுது என்ன பார்த்து, மிஸ்டர் சே பாபு, நீங்க 15 வருஷமா ஒரு கட்சியை கட்டி காப்பாத்திட்டு வரீங்க, அந்த கட்சிக்காக எவ்வளவு உழைச்சிருக்கீங்க, அதனால உங்களை பாராட்டி டாக்டர் பட்டம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் சார் எனக்கு ஊசி கூட போட தெரியாது, எனக்கு எதுக்கு சார் டாக்டர் பட்டம்னு. உடனே அந்த கவர்னர் கருப்பாய் போய், உனக்கு போய் இந்த பட்டத்தை கொடுக்க வந்தேன் தெரியுமா, என்ன சொல்றா என் கூறுகட்ட குக்கர்னு சொன்னார். அவர் என்ன எவ்வளவு திட்டினாலும் பட் அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அந்த பேரையே என் கட்சிக்கு வச்சுக்கிட்டேன். நீ என்ன யோசிக்கிற தெரியுது, நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா ஒன்னும் நான் கேளு, இதுவரைக்கும் இந்த 15 வருஷமா இந்த கட்சியில ஒரு எம்சி எலெக்ஷனை கூட நான் ஜெயிச்சது இல்லையா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, எனக்கு கொடுத்த சின்ன அந்த மாதிரி குப்பத்தட்டு சின்னத்தை கொடுத்துட்டாங்க. நானும் அந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டு மக்கள் கிட்ட போய், வாக்காளர் பெருமக்களை, உங்களுடைய பொன்னான ஓட்டுகளை, உங்களுடைய மேலான ஓட்டுகளை குப்பத்தொட்டியில போடுங்க, குப்பத்தொட்டியில போடுங்கன்னு சொன்னேன். அந்த பாலா போன ஜனங்க நான் சொன்னதை பூரா தப்பா புரிஞ்சுக்கிட்டு பூரா ஓட்டியை திருப்பி குப்பத்தொட்டியே போட்டுட்டாங்க. இப்படியே 15 வருஷமா போடுறாங்களா? அப்புறம் இருக்கிறது நான் ஜெலிக்கிறது. சரி என் சின்னத்தை மாத்தி கொடுக்கையான்னு சொல்லி என் கட்சி ஆபீஸுக்கு ஒரு பிடிஷன் எழுதி அனுப்புறேன். அந்த கூறுகட்ட குக்கரு நான் எழுதி கொடுத்த பிடிஷன் குப்பத்தொட்டியில் போட்டேன். இதெல்லாம் எதனால உனக்கு சொல்றேன்னா, நீங்களா பார்த்து எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல வந்திருக்கேன். இங்க உட்காந்துருக்காங்களே ஜட்ஜஸ், நீங்களாவது பார்த்து எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப அலுவலா இருக்க. என் கதையை கேட்டு நீயோ அலுவலத்துறா, அதை பார்த்தாதான் என் மனசெல்லாம் வரட்டுவா. போயிட்டு வரையா சாமி, ரொம்ப நன்றி. வடிவேல் பாலாஜி சொல்லுங்க சார். அதாவது சில பேர் வாய்ஸ் பேசுவாங்க, ஆனா வடிவேல் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. திட்டம் ஃபுல்லா பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் ஃபுல்லா, அந்த கையெல்லாம் ஒரு ஆப்பிள கட் பண்ணி அக்கில் வச்சுன்னு வந்த மாதிரி அந்த கையை அப்படி தூக்கி அப்படி வச்சுன்னு வந்தது. பிரமாதமா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க இவருக்கு என்ன மார்க் போடலாம் இருக்கு இதை போய் கேட்டேன் பாருங்க. அதாவது 10க்கு 10 மார்க்கை போட்டு உங்க கையில கொடுக்கல, குப்பை தொட்டியில போட்டுறேன், பொறுக்கின்னு போ. நம்ம காமெடி புரத்துல பயங்கரமா வந்து கலக்கினாரு. அடுத்ததா லாரன்ஸ்,
அதுக்குன்னு உடனே எல்லாரும் பயந்து ஓடிடாதீங்க, உட்காந்து பாருங்க, நாங்க கலக்குவோம்ல. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். வாங்க, என்ன தனியா வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஒரு தண்ணி மேட்டர் பத்தி பேச போறோம். ஓஹோ, தனியா வந்து தண்ணி மேட்டரா? அதாவது அன்னையர் தினம், குழந்தைகள் தினம் எல்லாம் பாத்துருப்போம். ஆமா, இன்னைக்கு நாம பாக்க போறது குடிகாரர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி. வேற சொல்லிட்டே நீ எழுந்து போயிடுவானே, அதை வேற ஞாபகப்படுத்திட்டே. இல்ல, இது வந்து குடிகாரர்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், காமெடி மட்டும் கிடையாது. ஓஹோ, பாடம். ஆமா பாடம். வெரி குட், நடத்துங்க, பாடத்தை நடத்துங்க. ஓகே. நேயர்களே, குடிகாரர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்கள் ஜின் டிவியில் காலை 6 மணிக்கு ஒட்டுமொத்த குடிகாரர்களுக்கான கூட்டு பிரார்த்தனை உங்கள் காமெடிபுரம் ஒயின் ஷாப்பில். காலை 7 மணிக்கு ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் நள்ளிரவில் குடித்துவிட்டு கல்லீரல் இழந்த குடிகாரர்களுடன் ஒரு சிறப்பு கண்ணோட்டம். காலை 8 மணிக்கு டாப் 10 குடிகாரர்கள். இந்த ஆண்டின் சிறந்த 10 டாப் 10 குடிகாரர்களை தேர்ந்தெடுத்து வேளச்சேரி முதல் பாண்டிச்சேரி வரை சரக்குடன் ஒரு இன்ப சுற்றுலா. காலை 9 மணிக்கு குடிகாரர்களுக்கான சிறப்பு பட்டிமன்றம். இதில் ஒயின் ஷாப்பில் குடித்துவிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் விழுந்து கிடப்பது லோ கிளாஸ் குடிகாரர்களா, ஹை கிளாஸ் குடிகாரர்களா? நடுவர் குடியாத்தம் குமரேசன். காலை 10 மணிக்கு இந்திய குடிகாரர்கள் வரலாற்றில் முதன் முறையாக தள்ளாடும் டைரக்டர் பீர் முகமது இயக்கத்தில் விஸ்கி விநாயகம் தயாரிப்பில் இளம் நடிகை த்ரீஷா, இளம் நடிகர் ஜானக்ஷா இணைந்து நடித்து ஒயின் ஷாப்பையே மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் எனக்கு 90 உனக்கு 45. மதியம் 1 மணிக்கு போதை காட்டிய பாதை. இதில் குடித்துவிட்டு பைக்கை ஓட்டி எதிரே வந்த லாரியில் மாட்டி தனது 2 கண்களையும் இழந்த கோட்டி நமக்கு அளிக்கிறார் உருக்கமான பேட்டி. கதறுகிறார் அவர் அருகில் பாட்டி. மதியம் 2 மணிக்கு கிராமத்து குடி. இதில் தென்னங்கள் பணங்கள் இவற்றை குடித்துவிட்டு போதையில் எண்ணங்கள் மாறி பெண்களின் கன்னங்கள் கிள்ளி விளையாடிய ஊர் தலைவர் உலகநாதனை ஊர் மக்களே கூடி உதைத்த அனுபவங்களை நம்மோடு வெட்கம் இல்லாமல் பகிர்ந்து கொள்கிறார். மாலை 4 மணிக்கு சைட் டிஷ் கலாட்டா. இதில் ஒயின் ஷாப்பில் குடித்துவிட்டு ஒரு முட்டைக்காக சண்டை போட்டு தலை சொட்டையான சொக்கலிங்கம் தான் மட்டையான அனுபவங்களை நம்மோடு வெட்கம் இல்லாமல் பகிர்ந்து கொள்கிறார். நேயர்களே, குடிகாரர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பாருங்கள். குடித்துவிட்டு குடும்பத்தோடு கும்மாளம் போடுங்கள். இப்பொழுது மார்க்கை போடுங்கள். மார்க்கை போடுறோம், ஏன்னா ரொம்ப போதையில் இருக்கிற நீ காலையில என்ன வேற திட்டாரு, மார்க் எப்படி கொடுப்ப? அதுக்குதான் மெயினா ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்கை கொடுக்கணும். இவ அதாவது குடியால கட்டவங்க கோடி, அது குடிச்சிட்ட கெட்டிடும் பாடி. குடியால கட்டவங்க கோடி, அது குடிச்சிட்ட கெட்டிடும் பாடி. நீ அடிக்கடி போவே தேடி, அதனால சுடுகாட்டுல வெட்டு வாங்க காடி. அதாவது ஒரு டிவியில வர அன்றாட நிகழ்ச்சிகளை வச்சு, ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகளை வச்சு அது குடியா மாத்தி ஒரு கான்செப்ட் பண்ணி அந்த மாடலிஸ் வாய்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுங்களா? ஐயோ, அந்த டைமிங் பர்ஃபெக்டா, ரொம்ப அட்டகாசமா இருந்தது. உனக்கு மார்க் போட்டுலமா? எங்க எடுத்துட்டு வந்து எங்க போனா பத்தியா? பைபாஸ் ரோடு, ஈசியா ரோட்ல ஓட்டினா, பாண்டிச்சேரியில எடுத்து போய் நிறுத்தினான் பார், போலான்னு ஓட்டினான். 10 மார்க் லாரன்ஸ் உனக்கு. நன்றி. ஓகே ஓகே ஓகே, சைட்டிஸ் அப்புறம் பாத்துக்கலாம். ரைட், ஓகே 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 ஓகே. வணக்கம் நாகராஜ், அடுத்த தனியா வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க?
சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிங் காங் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கு. ஆமா, அதை வந்து பல கோடி செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. சரி, சோ அந்த படத்தை வந்து இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜ் அவர்கள் எடுக்கிறாரு. ஆஹா, முழுக்க முழுக்க கிராமத்தையே மையமா வச்சு எடுக்கிறாரு. அத பத்தி அவரே உங்ககிட்ட சொல்லி இதை ஓபன் பண்ண எப்படி இருக்கும்? சரி, கிங் காங் இவன் தான நடிக்க போறான், அது போக போக தெரியும். சரி சரி, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். என் இனிய தமிழ்மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதிராஜா இதோ கிங்காங்கோடு வந்து கொண்டிருக்கிறேன். இதுவரை பண்ணைபுரத்து சோலையிலும் பூங்காவிலும் லைத்துக் கொண்டிருந்த உங்கள் பாரதிராஜா முதன்முறையாக ஹாலிவுட்டிற்கு சென்று அங்கு சிதறி கிடக்கும் திரைக்கதைகளை அவர்களுக்கு தெரியாமல் திருடி உங்களுக்கு காணிக்கையாக்க வந்து கொண்டிருக்கிறேன். இதுவரை ஆண்களை மட்டுமே காதலித்து ஏமாற்றி வந்த பெண்கள் இந்திய திரைவரலாற்றில் முதன்முறையாக ஒரு குரங்கையும் விட்டு வைக்காமல் அதையும் காதலித்து ஏமாற்றிய காவியம்தான் இந்த குரங்குக்கு மரியாதை. இந்த திரைப்படத்தில் என்னுடைய கதாநாயகன் வினித் சக்கரவர்த்தி அவர்களை அறிமுகப்படுத்துவது மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வினித் சக்கரவர்த்தி சார், இந்த படத்துடைய கதாநாயகன் நீங்க தான். ஓகே, அந்த குரங்கு அப்படி பப்பரப்பா நின்றுட்டு இருக்கு, நீங்க பேர் பிடிக்கணும். இதுதான் சிச்சுவேஷன். ஓகே, ஆக்சன், ஸ்டார்ட், கேமரா. டே கிங் காங், நீ என்ன பெரிய இவனா? ஐ, உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், நீ சட்டை போடல, நான் போட்டிருக்கேன். அவுத்து நின்னா ரெண்டு பேருக்கு வித்தியாசமே தெரியாது கண்ணு. ஹாய், நீ மட்டும் எங்க ஊரு கொட்டாம்பட்டிக்கு வந்தினா ஐயனார் செல பக்கத்துல உன்னிய நிக்க வச்சு எட்டு ஊரையும் கூப்பிட்டு பாலாபிஷேகமே பண்ணுவேன். வரல நெத்தி போட்டு சுடுவேன். ரெண்டுத்துல என்ன வேணும்னு நீய முடிவு பண்ணிக்க கண்ணு. ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க, பட் அந்த பஞ்ச், ஐ வாண்ட் தி பஞ்ச். ஒரு ஃபயர் ஒண்ணு, டயலாக்ல ஃபயர் கண்ணு, அவ்வளவுதானே? இப்ப பாரு கண்ணு. வெரி குட், இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஃபேன்டாஸ்டிக்கா பண்ணீங்க, எப்படி நல்லா பண்ணிருந்தாப்லயே வினித் சக்கரவர்த்தி. பிரமாதமா பண்ணிருந்தாரு, அசல் அப்படியே இருந்தது. வெரி குட். அடுத்து என்னுடைய சிஷியன் பாக்யராஜ கூப்பிடும். வாங்க பாக்யராஜ், அதே கிங் காங். ஓகே, நீ இப்ப அதை பிடிக்கும். நீ என்ன பண்ணியும் ஏது பண்ணியும் தெரியாது, நல்ல பஞ்சா. ஓகே, ஆக்சன். இல்ல, அதாவது நான் போய் கிங் காங்க, ஓகே ஏப்பா கிங் காங், உன் கூட கம்பேர் பண்ணும்போது உன்னை விட எல்லாமே எனக்கு சின்னத்தான். நான் கையை கால சொன்னேன். அது மட்டும் இல்லை, இப்படி பக்கத்தில் ஒரு பொட்டை புள்ள கூட இருக்குன்னு பார்க்காம, இப்படி எந்த வித ட்ரெஸ்ஸும் போடாமல் பேர்பாட்டோடு இருக்கிய, அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கசகசன்னு இருக்காது? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை பிடிச்சி நீ என்னை கடிக்கக்கூடாது இடத்து கடிச்சு எனக்கு வேற மாதிரி சமாச்சாரம்லாம் ஆகிறத விட வீட்டிலேயே சம்சாரம் முருங்கெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா. ஸோ அதை போய் சாப்பிட்டு நான் கொஞ்சம் சமாச்சாரமா இருப்பேன். ஸோ நான் வரட்டுமா? ஓகே பாய். பாக்யராஜ் வாய்ஸ் வந்து டிட்டோ. அதாவது நீங்க அதை பேசும் போது அதுல இருந்து ஒரு காத்து வருதுல, அந்த அந்த இது வந்து மைனூட்டா பிடிச்சிருக்கீங்க அந்த வாய்ஸ. கிங் காங் ரொம்ப சூப்பரா இருந்தது படம். அதை பத்தி சார் என்ன சொல்றாரு? சார் என்ன சொல்றாரு? அவரை பத்தி தான் நீங்க சொன்னீங்களே. அந்த கான்செப்ட் உருவாக்கணும் சார் வச்சுதான். சார் தான் மைண்ட்ல வந்தாரு, மைண்ட்ல வந்தாரு. வேற என்ன வருவாரு? மம்மினா அவர் தான் வருவாரு, கிங் காங்னா அவர் தான் வருவாரு. அதுக்குன்னே இப்ப வந்திருக்கிறாரு அவர். அவதாரத்துக்கு இல்ல, அதனால நான் தான் வர முடியும். பத்தியா சம்மந்தம் எல்லாமே பேசுவோம், அதனால அவனை பேச விடாதீங்க தயவு செஞ்சு. ஒன்லி ரியாக்ஷன் தான், கட் பண்ணி போயினே இருக்கணும். இப்ப நல்லா பண்ணீங்க வந்து மார்க். ஆனால் வந்து ஆல்ரெடி 9.5 வாங்கிட்டு போயிட்டு 10 மார்க்கை வாங்கணுங்கிறதுக்காக இப்படி தனித்தனியாக வந்து 10 வாங்கணும்னு பார்க்குறீங்க, அதானே? கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா ஒரு மொத்து வாங்குவீங்கன்னு பார்த்தேன். சரி வேணாம், இவருக்கு என்ன கொடுத்துடலாம்? மார்க்கே கொடுப்போம். ஷோப்பா, ஐயோ, வாயில் ஒன்று கொடுங்களா வந்து. சரி, உங்களுக்கு வந்து 10 மார்க்கு. சூப்பர் சூப்பர். அடுத்த ரவுண்ட்ல உங்களால பாக்குறேன். வாங்க வாங்க வாங்க, இன்னும் வருவீங்களா? ஆமா சார். வாங்க 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 வாங்க.